மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் 2020 ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் சூரியன் மீனம் ராசியில் பாதி நாட்களும் மேஷம் ராசியில் பாதி நாட்களுமாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் மாதம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, குரு நீசபங்க ராஜயோகம், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். பண வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நோய் தாக்குதல் அதிகமாகி வரும் இந்த சூழ்நிலையில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நோய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். பண வருமானம் வந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்தால் ஏப்ரல் 8 புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். 14 சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். 24 புதன் மேஷம் ராசிக்கு வந்து புதனோடு இணைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். செவ்வாய் மற்றும் குரு நீசபங்க யோகத்தை உருவாக்குவார். குரு மற்றும் சனி பகவான் மற்றொரு நீசபங்க யோகத்தை உண்டாக்குவார்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் அரசியல், உலக பொருளாதார திட்டங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த மாதம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களாக இருப்பார்கள். மகர ராசி நேர்களே, மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்க ராசியில் சனி, செவ்வாய், குரு என கிரகங்கள் கூடியுள்ளன. 2 வீட்டில் புதன் இருந்தாலும் சில நாட்களில் 3 வீட்டிற்கு சென்று நீசமடைகிறார். 3 வீட்டில் சஞ்சரிக்கும் சூரியன் 4 வீட்டில் உச்சமடைவது உங்களுக்கு சாதகமான அம்சம். 5 வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ராகு ராசிக்கு 6 வீட்டிலும் கேது விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றனர். உங்க ராசியில் குரு செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகம் கூடி வந்துள்ளது. இந்த மாதம் ரொம்ப சாதகமான மாதம். உங்களுக்கு இந்த மாதம் வேலை விஷயமாக நிறைய நன்மைகள் நடக்கும். செவ்வாய் உங்க ராசியில் உச்சம் பெற்றிருப்பதால் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப நல்ல மாதம். உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கையில் இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் மாதத்தின் முற்பகுதியில் சில மன அழுத்தங்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முயற்சிப்பீர்கள். வேலையில் மாற்றங்கள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் மாத பிற்பகுதியில் முயற்சி செய்யலாம். VRS வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சி செய்யலாம். ஆட்சி பெற்ற சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் வேலையில் நிம்மதி கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். சுபமான பார்வை லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மாத முற்பகுதியில் மன அழுத்தம் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் நீங்கள் பிசினஸ் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இந்த மாதம் சிலருக்கு தெய்வீக வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அடிக்கடி தலைவலியும் மன குழப்பங்களும் ஏற்படலாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் உண்டாகும். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். தாய் வழி பாசம் உண்டாகும். நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். காதல் மலரும். குழந்தைகளும் நன்மையடைவார்கள். தெய்வீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். காதல் வாழ்க்கை இனிக்கும். காதல் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் நிலவும் இனிய சூழல் உங்களுக்கு மன நிறைவு தரும். ஆயினும் சில குடும்ப விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. உங்கள் வரன் தேடும் முயற்சிகள் தொடரும். ஆனால் பொருத்தமான வரன் அமைவதற்கு பொறுமை தேவைப்படலாம்.
இந்த மாதம் உங்கள் நிதிநிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும். எனவே எந்த விஷயத்தை செய்வதற்கு முன்பாகவும் இரண்டு முறை யோசியுங்கள். அன்றாட தேவைகளால் வீண் செலவு ஏற்படலாம். உங்கள் சேமிப்பு நிதி தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய உதவியாக இருக்கும். குடும்பத்தினரோடு நீங்கள் ஆன்மீக பயணம் செல்ல நேரிடலாம். வேலையை பொறுத்தவரை இந்த மாதம் திருப்திகரமான காலமாக இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் மேலும் அதிகரிக்கலாம். கொடுக்கப்பட்ட கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இதனால் வரும் பாராட்டுகள் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் திருப்தியையும் தரும். இந்த மாதம் உங்கள் தொழிலை மேம்படுத்த சமூக ரீதியாக நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்கள் வியாபார நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். நீங்கள் தொலைதூர பயணம் மேற்கொள்வீர்கள். இது உங்களுக்கு தொழில் ரீதியாக பணம் ஈட்ட உதவியாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இது வேலையில் ஏமாற்றத்தை அளிக்கலாம். உங்கள் தொழில் ரீதியான அனைத்து பணிகளையும் கவனமாகவும் முறையாகவும் முடியுங்கள். பணிச்சுமை அதிகரிக்கும். இந்த மாதம் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். அதிக வேலைகள் காரணமாக உங்கள் உடல் நலத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் போக நேரிடலாம். நீங்கள் நேரம் தவறி உணவு எடுத்துக்கொள்வதன் காரணமாகவும் இருக்கலாம். படிப்பில் உங்கள் கடின முயற்சி காரணமாக நல்ல நிலையை அடைவீர்கள். ஆனால் தேவையற்ற எண்ணங்கள் படிப்பின் போது தொந்தரவு கொடுக்கலாம். இதனால் உங்கள் கவனம் திசை திரும்ப வாய்ப்பு ஏற்படும். இது கல்வி முன்னேற்றத்தை குறைக்கும். சூரியன் உங்கள் ராசியின் 3 மற்றும் 4 வீட்டில் சஞ்சரிப்பதால் ஏப்ரல் 14 வரை நீங்கள் சாதகமான பலனை பெறுவீர்கள். விரைவாக நகரும் புதன் உங்களுக்கு இந்த மாதத்தின் அநேக நேரங்களில் நல்ல பலன்களையே தருவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 5 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக உள்ளது. கேது 12 வீட்டிலும் சஞ்சரித்து உங்களுக்கு தொடர்ந்து நல்ல பலன்களை தருவார். எனினும் குரு செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது சிறப்பாக இல்லை. இந்த கிரகங்களால் உண்டாகும் எதிர்மறை சக்திகளின் அளவு மிக அதிகமாக இருக்கக்கூடும். அதனால் உங்கள் பிரச்சனைகளின் தாக்கம் அதிகரிக்கும். நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். உங்கள் உடல் நலம், உத்தியோகம், நிதிநிலை மற்றும் உறவுகள் குறித்த விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுவதால் நீங்கள் கோபம் அதிகரிக்கும். நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடும். இதனால் உங்கள் பிரச்சனைகள் அதிகரிப்பதோடு உங்கள் நிலைமையும் மோசமாகக்கூடும். நீங்கள் இந்த சோதனை காலத்தை கடக்க உங்கள் மனோபலத்தை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். மாணவர்கள் சவால் நிறைந்த சூழலை சந்திக்க நேரிடும். நீங்கள் பரீட்சை எழுத போகின்றீர்கள் என்றால் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் பிறர் செய்யும் தவறுக்கு நீங்கள் குற்றம் சுமத்தப்படலாம். நீங்கள் கடந்த நாட்களில் நன்றாக பரீட்சை எழுதியிருந்தாலும் உங்களுக்கு குறைவாகவே மதிப்பெண்கள் கிடைக்கும். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் அதிக அரசியல் உங்களுக்கு எதிராக நடக்கும். சிறப்பாக உங்கள் செயல்திறனை காட்ட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும். நீங்கள் விளையாட்டில் கலந்து கொண்டாலும் உங்களுக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் நெருங்கிய நண்பர்களுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் உங்கள் மன நிம்மதி பாதிக்கப்படலாம். நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகரின் ஆலோசனையை பெற்று உங்கள் வாழ்க்கையின் இந்த கடுமையான காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். ஜென்ம சனி மற்றும் ஜென்ம குருவின் தாக்கம் இந்த மாதம் அதிகமாக இருக்கக்கூடும். உங்கள் வேலை சுமை மற்றும் பதற்றம் உங்கள் மன நிம்மதியை எடுத்துவிடக்கூடும். உங்கள் செயல்திறனை கண்டு உங்கள் முதலாளி மகிழ்ச்சி அடைய மாட்டார். நீங்கள் 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் உங்களால் உங்கள் மேலாளரை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியாது. நீங்கள் பதவி உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்தால் அதில் உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே உண்டாகக்கூடும். மேலும் உங்கள் செயல்திறம் அதிகரிக்கும் திட்டத்தில் போடக்கூடும். உங்களை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கடினமான சூழலை உண்டாக்கக்கூடும். மேலும் அதனை ஜீரணிக்க முடியாமல் இருப்பீர்கள். நீங்கள் ஒப்பந்தம் அடிப்படையில் வேலை பார்த்தால் அது புதுப்பிக்கப்படாமல் போகலாம். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் நீங்கள் ஏப்ரல் 7 வாக்கில் உங்கள் உத்தியோகத்தை இழக்கும் சூழல் உண்டாகலாம். மேலும் ஏப்ரல் 16 வாக்கில் உங்கள் விசா அந்தஸ்தை நீங்கள் இழக்கும் சூழலும் உண்டாகலாம். உங்கள் நிறுவனத்திலிருந்து எந்த பலன்களையும் மற்றும் வளர்ச்சியையும் நீங்கள் தற்போது எதிர்பார்க்க முடியாது. அலுவலகத்தில் நீங்கள் துன்புறுத்தப்பட்டால் நீங்கள் அந்த சூழலை சாமர்த்தியமாக கையாள வேண்டும்.
நீங்கள் ஹெச்ஆரிடம் புகார் கூற எண்ணினால் விஷயங்கள் உங்களுக்கு எதிராகவே திரும்பும். மேலும் நீங்கள் எந்த பலனுமின்றி உங்கள் உத்தியோகத்திலிருந்து நீக்கப்பட்டாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் பிரச்சனைகளின் தாக்கம் மே மாதம் 2ஆம் வாரம் முதல் வெகுவாக குறையும். அடுத்த 12 வாரங்களுக்கு நீங்கள் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜென்ம சனியின் தாக்கத்தை அதிகம் உணருவீர்கள். உங்கள் மனோபலத்தை அதிகரித்துக் கொண்டு இந்த சோதனை காலத்தை நீங்கள் கடக்க முயற்சி செய்ய வேண்டும். சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஏகாதசி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. பௌர்ணமி நாட்களில் சத்யா நாராயண விரதம் இருப்பது நல்லது. சிவனை சனிக்கிழமைகளில் வணங்கி வந்தால் 7.5 சனியின் தாக்கம் குறையும். ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமான் சாலிசம் கேட்பதால் உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பெருமாளை வணங்கி உங்கள் நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஏப்ரல் 5, 6, 9, 10, 23, 24. சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 1, 2, 7, 11, 12, 26, 27, 30. என்ன நேர்களே, உங்களுக்கான ஏப்ரல் 2020 ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.